பிரிமியம் மீடியா மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது போன வாரம் கேள்வி கேட்ட இது எடுத்த அடுப்பில் பட்டுனே ஒரு கேள்வியை கேட்டேன். இந்த ஜாதகத்தில் நான் நிறைய பேர் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா உண்மையில் பிரிமியம் மீடியா மாணவர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்கிறது. சென்ற வார சென்ற வீடியோ கேள்வி பதிலில் கடைசியாக நான் கேட்ட இந்த இடத்துல, அதாவது சந்திர அந்தரத்தில், சனிதசை குருபுக்தி சந்திர அந்தரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட கேள்வி. இந்த ஜாதகம் வரும்போதே டக்குனு இந்த தசாபக்தி அமைப்போல பார்த்து குழந்தைய பாதிச்சதான்னு கேட்டேன். நான் எப்போதுமே வந்து கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு நல்ல பழக்கம். மாணவர்களும் இதைத்தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். குழந்தை இறந்துருச்சா அப்படின்னு கேட்கறது தப்பு. குழந்தைய பாதிச்சதா, அதுவும் பெண் குழந்தை. மாணவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு மேல பெண் குழந்தை பாதிக்கப்பட்டது. ஆனா இதுல என்ன ஒண்ணு, ஒரு சோகம், ஒரே பெண் குழந்தை. கிரகங்களுடைய ஆதிபத்திய காரக அமைப்புகளை நம்ம தசாபக்தி அமைப்புகளை எப்போது அப்படியே கருத்தாக, அந்த டிகிரி கணக்கு அளவுல எப்போது அப்படியே ஒரு மாதிரியாக உற்று நோக்கி அதை எப்பொழுது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வலிமை வந்து விடுகிறதோ, அப்போது நீங்கள் முழுமையான ஒரு ஜோதிடராக, தன்னம்பிக்கையுள்ள ஜோதிடராக ஆகிவிட முடியும் என்பதற்கு இந்த ஜாதகமும் ஒரு சிறப்பான உதாரணம். பாருங்கள், புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி எல்லாமே அடிபட்டு போய் கும்பலக்னத்திற்கு சந்திரனே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். அங்கே பாருங்கள், அமாவாசைக்கு பக்கத்தில் சந்திரன், சூரியன் அங்கே 10 இடத்துல திக்பலமாக இருக்கிறார். 5 அதிபதி டக்குனு ஏன் குழந்தைய பாதிச்சதான்னு கேட்டேன். பாருங்கள், 5 இடத்துல சனி ராகு, 5 அதிபதி என்னுடைய பாபத்துவ அமைப்புகள் அப்படியே செயல்படுதா அப்படிங்கிறத பாருங்கள். என்னுடைய பாபத்துவ அமைப்புகள் எப்படி எந்த இடத்துல செயல்படுகிறது அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக பார்க்கலாம். 5 இடத்திற்கு அங்கே சனி கேது, சுக்கரனுடைய பார்வை இருக்கு, உண்மைதான். 5 இடத்தில் சனி ராகு கேதுக்கள், சனிக்கு தான் இங்கே சூட்சமாக உள்ளவே தவிர பாவகம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது சனியால். 2, 5 அதிபதி அப்படியே அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து சுத்தமாக டெட்டாகி போனார். புத்திர காரகனாகிய குரு 12 இடத்துல போய் மறைஞ்சிட்டார். நீச்சம், 12 மறைந்த நீச்சம். இப்போ இந்த இடத்துல அவருக்கு வீடு கொடுத்தவர், இவருக்கு வீடு கொடுத்தவர், எந்த ஒரு அமைப்புமே நன்றாக இல்லாத ஒரு ஜாதகம். அப்போ இந்த இடத்துல காரகமும் அடிபட்டு ஆதிபத்தியமும் அடிபட்டு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சஷ்டாஷ்டகம், சனி முதல்லையே பாதிச்சிருக்கணும். ஆனால் அந்த குருபக்தி சஷ்டாஷ்டகம் வர்ற வரைக்கும் இருந்து பாதிக்கிறார் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி முதல்லையே பாதிச்சிருக்கணும். சனி 5 வந்த உடனேயே சுக்கரனுடைய பார்வையின் காரணமாக அந்த குழந்தையை கொடுத்து பிரிக்கிறார். சுக்கரனுடைய 5 யுகத்தின் காரணமாக இந்த கிரகங்களுடைய விந்தை விளையாட்டுகளை அப்படியே புரிச்சுக்கிட்டாலே போகிறோம் எடுத்தடப்பிலே. ஆனால் நான் நிறைய பேர் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பெண் குழந்தை மரணம் என்கின்ற அளவிற்கு கூட அப்படியே பெருமையுடைய மாணவர்கள் நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 10% பேர் வேணால் தவறி இருப்பீங்க. அருமையான அமைப்பு. எப்போது காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் அப்படியே துல்லியமாக கணக்கிட தெரிந்து கொண்டீர்களோ அப்போது பட்டுன்னு அடிச்சிடலாம். ஆகவே பெண் குழந்தை மரணம் சந்திர அந்தரத்தில் அப்படின்னு சரியான பதிலை சொன்னவங்க எல்லாருக்குமே நானே ஒரு நல்ல பாராட்டை சொல்லுகிறேன் என்பதாக என்னுடைய பாராட்டை எடுத்துக்கோங்க. இவ்வளோ பேர்லாம் வாசிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட பாருங்கள், யாரோ 100 பிரிமியம் அடியில் நல்ல பேரை சொல்லியிருக்கிறீங்க. பொது வீடியோவிலேயே 100 பேருக்கு மேலே நல்ல பேரை சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே பெண் குழந்தை இந்த ஜாதகத்தில் மரணத்தை அடைந்து விட்டது ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயம். இப்போது கடினமான பாபத்துவத்திற்கு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். கடினமான பாபத்துவத்திற்கு உதாரணமாக, அதாவது ஒரு சில நிலைகளில் மேம்போக்காக தெரியும் போது, இதுவும் ஆதிபத்தியம் இதான விஷயங்கள் தான். கடினமான பாபத்துவம் ஒரு நிலையில் இப்போ பாருங்கள், இப்போது திரையில் அடுத்த ஜாதகம் வந்து விட்டது. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 14/11/1985 5 சுமார் மதுரைக்கு அருகே பிறந்திருக்கிறார். இந்த கேள்வியே டிவோர்ஸ் ஆயிடுச்சு.
குழந்தை பிறக்கிறதுக்கு, அதாவது அத்தை மகனோட கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இருக்கிறதா. இதில் வந்து தெளிவாக தெரியக்கூடிய விஷயம், இந்த பெண் ஒற்றை பெண். பாருங்கள், மூன்றாம் பாவகாதிபதியும் பதினோராம் பாவகாதிபதியும் அப்படியே இதில் இதில் எட்டில் போய் மறைவு தெரியுதா. மூன்றாம் பாவகாதிபதி புதன், பதினோராம் பாவகாதிபதி, மூன்றாவது பாவகாதிபதி தம்பி தங்கைகளை குறிக்கக்கூடியது, பதினோராம் பாவகாதிபதி அண்ணன் அக்காள்களை குறிக்கக்கூடியது. ரெண்டுமே போய் அமாவாசைக்கு பக்கத்தில் இன்னும் சரியாக ஒளி அமைப்புகளில் வராத, பஞ்சமி திதி தான்னா தான் அவர் ஒளி அமைப்புகளில் வருவார். பஞ்சமி திதி வரைக்குமே போட்டு நசுக்கி எடுத்துருவார். அந்த சந்திரன் அவரும் எட்டில் மறைந்திருக்கிறார். ஆக எட்டாம் இடத்துல ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ண அத்தை மகனையே மறுபடியும் திருமணம் பண்ணலாமா, அவரும் தான் கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கிறாரு, புதுசாக கல்யாணம் பார்க்கலாமா, ரெண்டு பேரையும் மறுபடியும் இணைச்சி வச்சா வம்சம் விருத்தி ஆகுமான்றது கேள்வி. ரெண்டு பேரையும் இணைச்சி வைப்பீங்க. சந்திரதசையில் நாலாவது மாதத்துக்கு பிறகு சந்திரதசை சுயபக்தியில் ரெண்டு பேரும் மறுபடியும் வாழ்க்கையில் இணைஞ்சு தான் ஆகணும். ஆனால் புத்திர பாக்கியத்திற்கு தடை. என்ன புத்திர பாக்கியத்திற்கு தடை? ஐந்தாம் அதிபதி நீச்சமாக ராகு கேதுக்களோடு சேரக்கூடாது. சூரிய சந்திரர்கள் எப்போவுமே ராகு கேதுக்களோடு சேரக்கூடாதுன்றதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். அது ஒரு கடுமையான பாபத்துவம். சனியும் சூரியனும் தனித்தனி வீடுகளில் இருப்பதை போல ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட, இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சூரியனும் சனியும் 8 டிகிரியில் ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது சனியை சூரிய அஸ்தமனப்படுத்தியிருக்கிறார். அஸ்தமனம் என்பதும் ஒரு பாபத்துவம், நீச்சம் என்பதும் ஒரு பாபத்துவம்ன்றதை நிறைய இடங்களில் தகுதியான ஒரு இடங்களில் அருமையான ஒரு இதில் விளக்கத்தோடு சொல்லுகிறேன் இல்லையா. அப்போ ஐந்தாம் அதிபதி நீச்சனாகி நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார் என்பது உண்மையானாலும் கூட சனியின் அஸ்தமனத்தால் கடுமையான பாபத்துவம். ஐந்தாவது காரகனாகிய குரு பகவானையும் குருவையும் சனி பார்க்கிறார். காரகனும் நீச்சம், ஸ்தானாதிபதியும் நீச்சம். சரி, அதற்கடுத்து குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றதை சில நேரங்களில் தசாபக்தி அமைப்புகள் தீர்மானிக்கும். தசாநாதன் வலுவாக இருந்து தசாநாதனுக்கு ஐந்துக்குடையவனுடைய தொடர்புகள் கிடைத்து தசாநாதனே ஐந்தாம் இடத்திலிருந்து தசாநாதன் சனியும் சந்திரனும் குறுபார்த்தா குழந்தைய கொடுப்பாங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் பிளானட்ஸ் வந்து குறுபார்த்தா குழந்தைய கொடுப்பாங்க. ரிஃப்ளெக்ஷன் அமைப்பில் இருக்கும் பொழுது மிக மிக நுணுக்கமான நுண்ணியமான விதிகளை கண்டிப்பாக மாணவர்கள் அப்படியே மனசில் தேத்திக்கணும். குழந்தை பிறக்குமானா நல்ல பதில் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த ஜாதகி வேலைக்கு போகணும் வேலைக்கு போகல அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்காது. ஏனென்றால் லக்னத்தை ராகு இருந்தாலும் கூட லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறார், லக்னாதிபதியை செவ்வாய் குரு பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பு இப்போது திரையில் ஒரு ஜாதகம் தெரிகிறது. 13/11/1988 இரவு மணி 9:10 PM மதுரைக்கு அருகே பிறந்த ஜாதகம். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. பிறக்கும்போது சுக்கரதசையில் 15 வருஷம் 1 மாதம் 21 நாள் மீதம். இப்போது ஜாதகருக்கு, இவர் ஒரு பெண், இந்த ஜாதகர் ஒரு பெண். இப்போது ஜாதகிக்கு இப்போது செவ்வாய் தசையில் கேது புக்தி 2/7/2024, 29/11/2024 செவ்வாய் தசையில் கேது புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேலே தெரியக்கூடிய ஜாதகிக்கு 2019 மே மாதத்தில் சந்திர தசையில் சுக்கர புக்தி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ சந்திர தசை சுக்கர புக்தியில் என்ன நடந்தது என்பது இந்த வீடியோவோட கேள்வி. ரெண்டு நாளில் பதில் கொடுக்கணும், ரெண்டு நாளில் நான் பதில் அடுத்த வீடியோவை போட்டுருவேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.